அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது வணக்கம் ஆதிசக்தியாம் அம்மையப்பனின் அம்பல செல்வனுக்கு துதிக்கை முதலுடன் துணைவரும் செவ்வேல் குமரனுக்கும் உதிக்கின்ற கதிரொலியாய் உள்ளின்றி இயக்கும் ஜோதி குருவாய் போதித்து அருள் செய்யும் புவனகாலீஸ்வரி திருத்தால் வணங்குகின்றேன் உலகெங்கும் இருக்கும் ஆதன் ஆன்மீக சேனல் நேயர்களை வணங்கி வரவேற்பது ஜோதிடச்சூடர் அம்பல செல்வர் உங்கள் முருகன் இப்போ பேசக்கூடிய செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து சுபமனையை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எந்தெந்த மனையெல்லாம் தேர்ந்தெடுக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இப்போ நம்ம சொல்ல போகிறோம் ஏன்னா அதுவும் நம்ம சொல்லி ஆகணும் நல்ல விஷயத்த சொல்லும்பொழுது நல்லது எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொன்னால் கொஞ்சம் கவனமாக இருப்பீங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம் சரி அந்த மாதிரி மனைகளை நம்ம எப்படி கண்டுபிடிப்பது எப்படி வந்து நம்ம விலகுவது எப்படி அதில் வந்து நம்ம வந்து மாறி வருவது அப்படிங்கிற செய்தி தாங்க ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வீடு இடம் கேட்டோம் ஐயோ அந்த இடத்துல பெரிய புத்து இருந்ததுங்க பாம்பு இருந்ததுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை பார்த்தீங்கன்னா அதில் வந்து பேய் இருந்தது பிசாசு இருந்தது ஏதோ கொன்று புதைச்சிருந்தாங்க இறந்தவங்களை புதைச்சிருந்தாங்க ஆடு எல்லாம் அங்கே புதச்சு இருந்துச்சு இறந்ததை போட்டு அடக்கம் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரிலாம் சில சில அவுட்டரில் சொல்வதற்கு தெரியவதற்கு வாய்ப்பு உண்டு பார்த்துக்குங்க இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மனையாக அமையாது அப்போது இந்த மாதிரி மனை எப்படி நம்ம இதை எல்லாமே யாருமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் தான் அதை வாங்கிறதுக்கு முன்னாடி நல்லா தெளிவாக விசாரிக்க வேண்டும் ஏஜெண்டுகள் என்ன சொன்னாலும் அந்த நில உரிமையாளர் என்ன சொன்னாலும் நீங்கள் தான் ஏன்னா வாங்க போகிறீங்க முதலீடு பண்ண போகிறீங்க எனவே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை போய் அந்த இடத்த பார்த்துட்டு இடத்த சுற்றி இருக்கிற ஆளுகள்கிட்ட குடும்பத்தில் பூரிபீக குடிகளை பக்கத்தில் இருப்பாங்க அந்த ஊரில் அந்த பூர்வீக குடிகள்ட்ட இந்த இந்த இடம் எப்படிங்க இருந்துச்சு இதுக்கு முன்னாடி யார்ட்டுங்க இந்த இடத்த என்னென்ன நடந்தது அப்படி விஷயத்த நீங்கள் வந்து ஒரு வேலை ரெண்டு பேரைக்கு யார்ட்டையாக விசாரிச்சுன்னா நிச்சயமாக உண்மையான செய்தி வெளியே வந்துடும் உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த இடத்த நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அந்த மாதிரி வரும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம தேர்ந்தெடுக்க கூடாத மனை பார்த்திங்கன்னா பெரிய தேரை அதாவது கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கருணை காட்டினான் இறைவன் சொன்ன மாதிரி பெரிய விதமான தேரை அந்த தவளைகள்லாம் இருக்குல்ல இல்லை பெரிய தேரை இருக்கும் தேரை இருக்கிற இடம் தேல் இருக்கிற இடம் அரவம் பாம்பு இருக்கிறது துட்ட முனி இருக்கிறது பிசாசு அந்த மாதிரி இருட்டு மனை காரம் கார மண்ணால் சின்ன உண்டெல்லாம் காரையாகவே இருக்கும் விரிசல் மனை கருத்தறியா மனை கருத்தறியா மனைனால் சில மண்ணில் வந்து என்ன போட்டாலும் விளையாதுங்க மலடாக இருக்கும் மலட்டு மலையாக இருக்கும் அந்த மனையில் குடியிருக்கவங்களுக்கு வந்து வாரிசு தோஷம் வந்துடும் குழந்தை பேர் இருக்காது மக்கள் பேர் இருக்காது அது வந்து மலட்டு மனைன்னு பேர் அதாவது அலி மனைன்னு கூட இருக்குது மலட்டு மனை அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருடர்கள் ஒளிஞ்ச இடம் திருடர்கள் வந்து திருடி ஒளிஞ்ச இடம் பதுங்கின இடம் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சூது விளையாடுறது அந்த மது அருந்தி போடுறது இந்த மாதிரி வந்து ஒரு தவறான இடங்கள்லாம் அந்த அந்த இடத்துல நடந்திருக்கும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்கப்புறமா அதெல்லாம் நடந்திருக்கும் அந்த மாதிரி இடங்கள் பார்த்திங்கன்னா படர் மொழின்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான ஒரு மொழி அழிக்கக்கூடிய மொழி வெள்ளருக்கு காடு சல்லிய மிகுதினா பார்த்திங்கன்னா நாய் புதச்சிக்கிறது கழுதை போச்சிக்கிறது நரி புதச்சிக்கிறது இறந்து போனதெல்லாம் அங்கங்கே என்னத்தையே புதச்சி போது அந்த மண்ணிலலாம் போட்டு மண்பானையில் என்னத்தையாவது போட்டு அந்த ஊருக்கு ஒதுக்கப்புறமும் அதை தூக்கி அதை திருஷ்டி கழிச்சது தோசம் கழித்தது இந்த மாதிரிலாம் போட்டு ஒரு இடத்த ஏதாவது இடத்துல வந்து ஆடு தூக்கி போட்டு 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 வந்துடுவாங்க பார்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து அந்த மனையில் வந்து அந்த பீடையை உருவாக்கியிருக்கும் அதே மாதிரி சுடல பூமி பக்கத்தில் சுடுகாடு இருந்தாலும் சரி அதுக்குள்ளே அந்த இறந்தவள பதிச்சு இருந்தாலும் சரி இது புத்து மனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி மனைகளெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த மனையில் நீங்கள் குடியிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சீரழிந்து விடும் விடும் இது தெரியாமல் நடந்திருந்தால் கூட அதுக்கு பரிகாரம் அதுக்கு அடுத்து இருக்குது இருந்தாலும் நீங்கள் முதல்ல போகும்பொழுது இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இதை தவிர்த்து விட்டு நல்ல மனையாக தேர்ந்தெடுக்கலாம் என்பதற்காக தான் இந்த முன் எச்சரிக்கை எனவே நீங்கள் மனை வாங்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நலம் எனவே அதாவது சில இடங்களில் பார்த்திங்கன்னா மந்திரவாதி ராத்திரி ஒரு இடத்துல நடுநீசில் பூஜை போட்டுலாம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆடு வெட்டியிருப்பான் கோழி வெட்டியிருப்பான் கொலைக்கெழம சில சத்தில் கடா வெட்டி மீனை வெட்டி 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 ஆடை உரிக்கிறது கோழி உரிக்கிறதெல்லாம் இருக்குது சில இடங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது பார்த்து கவனமாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒரு செய்தியை நாங்கள் பதிவு செய்கிறோம் எனவே நீங்கள் உங்கள் வசிப்பிடமான இருப்பிடம் இல்லம் வாழும் இடம் இவைகளெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து அதில் வீடு கட்டி குடிவதற்கு முன்பு நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி இடங்கள்லாம் இல்லாமல் பார்த்து கொள்வது நலம் சால சிறந்தது எனவே அதன்படி நீங்கள் வாழ்க்கை நடத்துங்கள் அதற்குரிய செயலை இப்பொழுது நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்கள் அசுபமனைன்னு சொல்கிறேன் அசுபமனைன்னா சுபம் இல்லாத அசுபமனை அதாவது எதிர்மறையை கொடுக்கக்கூடிய மனை அப்படின்னு அந்த மனைக்கு பேர் அதனுடைய செயல் என்ன கேட்டிங்கன்னா தேரை மனை தேல் அரவம் துட்டமுனி பிசாசு அழகை வசிக்கும் இருட்டு மனை தேரை மனை தேல் அரவம் துட்ட முனி பிசாசு அழகை வசிக்கும் இருட்டுமனை காரை கடும் சுண்ணம் கரிசல் விரிசல் மனை கருத்தரியா மலட்டுமனை காரை கடும் சுண்ணம் கரிசல் விரிசல் மனை கருத்தரியா மலட்டுமனை சோரையர் இடம் படர்மூலி வெள்ளருக்கு சல்லிய மிகுதி சுடலை பூமி புற்றுமனை சோரையர் இடம் படர்மூலி வெள்ளருக்கு சல்லிய மிகுதி சுடலை பூமி புற்றுமனை நாரை வாயன விளந்திடும் வேர்மனை நாரை வாயனை விழுந்துடும் வேரமனை கொலைக்களம் கணபூசையர் மனை சர்வ சர்வநாசவாம் அதாவதுங்க தேர வசிக்கிற வீடு தேல் வசிக்கிற இடம் அரவம் பாம்பு துட்டம் முனி இருக்கிறது பிசாசு இருக்குது அழகை எனக்கூடிய பேய் வசிக்கக்கூடிய இடம் காரமண் காரமண்ணா அது வேலைக்காது சுக்காங்காரன்னு சொல்லுவாங்க அந்த அதெல்லாம் வந்து வளர்ச்சி விருத்தி இருக்காது கடும் சுண்ணம் கரிசல் மனை விரிசல் மனை கருத்தறியா மலட்டு மனை சோரையர் இடம்னாக்க திருடர்கள் பையன்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சோரையர் இருக்கக்கூடிய இடம் மூலி வெள்ளருக்கு இருந்த இடம் சல்லிய மிகுதினா அது எதிர்மாரி இந்த மாதிரி திருஷ்டித்து கழிச்சு விட சல்லிய மிகுதுன்னு சுடலை பூமி சுடுகாடு புற்றுமனை நாரை வாயனை விளந்துடு வேர்மனை சில வீட்டில் பார்த்தீங்கன்னா வேறு உள்ளே வரைக்கும் போய் அந்த அந்த மண்ணையே ரெண்டாக பிளந்திருக்குங்க உள்ளுக்குள்ள அது வெளியே தெரியாது நீங்கள் மரம் எங்கேயோ இருக்கும் வேறு உள்ளே வந்துருக்கும் இவனை கொலைக்களம் அதாவது ஆடை இருக்குது ஏதாவது கொலைக்களம் கண்ணபூசையார் மனை கண்ணபூசையர்னா மாந்திரிகவாதி இருந்த மனை மண் அவன் வந்து மந்திரம் செஞ்ச மனை மணின்னு சத்துருவாம் சர்வநாசமாம் இந்த மாதிரி இடங்களிலெல்லாம் நீங்கள் மனையை தேர்ந்தெடுத்து நீங்கள் வீடு கட்டினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி வராது விருத்தியாகாது உங்கள் என்றும் துன்பம் நீடித்து வந்து உங்களுடைய வாழ்க்கையை இன்னல்கள் தந்து அழித்து விடும் எனவே இது போன்ற மனைகளை தேர்ந்தெடுப்பதை விட்டுவிட்டு நல்ல சுபமனையை தேர்ந்தெடுக்க வேண்டும் இது மாதிரி மனைகள் இருந்தால் அதிலிருந்து நீங்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்கிறோம் எனவே நீங்கள் மண் மனை வாங்கும் பொழுது நீங்கள் அதாவது மிகுதி சிரமற்கொண்டு இந்த மாதிரி இடங்களெல்லாம் இல்லாமல் நீங்கள் தீர விசாரித்து ஆழ்ந்து அறிவு கொண்டு சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆவா எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் வாழும் வீடும் இல்லம் ஆலயமும் கோயிலாக மாற வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியும் வளமும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு எனவே தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த எல்லாமல் அன்னை ஆதிபராசக்தி புவனகாலீஸ்வரியினுடைய அருளால் உங்களுக்கு சுபமனை அமையட்டும் வாழ்க்கை வளம் பெறட்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளம்